அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் ஒன்று வளர்த்தமிழ் உரைநடை உலகத்திலிருந்து வளர்த்தமிழ் என்ற பாடப்பகுதியை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வளர்த்தமிழ் லெசனில் வந்து மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது தமிழ்மொழி. ஸோ இந்த தமிழ்மொழியை பற்றின பாடலும் தான் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். ஸோ மூத்த தமிழ்மொழி, ஸோ மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்குவது. ஸோ உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்பினை அறியலாம் பாருங்கள். அப்போ தமிழுக்கு வந்து செம்மொழி விருது கிடைக்கப்பெற்ற ஆண்டு 2004. அடுத்தது மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. ஸோ மனிதனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. ஸோ மனிதர்களை பிற உயிரிகளிடமிருந்தும் மேம்படுத்தியும் வேறுபடுத்தியும் காட்டுவது மொழியாகும். ஸோ மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது. மொழி வந்து நம்மளை சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிற கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. ஸோ பிறருடைய கருத்துக்களை நாம் அறிய உதவுவதும் மொழியே. மொழியின் வாயிலாக தான் நம்ம பிறருடைய கருத்துக்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 1000க்கும் மேம்பட்ட மொழிகள் உள்ளன. ஸோ 1000க்கும் மேலே மொழிகள் இருக்கிறது. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. ஸோ ஒரு சில மொழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவம் இருக்காது, பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்கும். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அப்போது உலக மொழிகள் பலவற்றில் வந்து இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் குறைவாகவே இருக்கும். ஸோ அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. அவற்றில் தமிழ்மொழி வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. அப்போ தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ்மொழியானது செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. ஸோ தமிழ் இலக்கியங்கள் இனிமையானது அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை இவற்றை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல மொழிகள் கற்ற கவிஞர், ஸோ 8 லாங்குவேஜ் வந்து படிச்சிருப்பார் பாரதியார். ஸோ பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியை யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதேனும் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாடியிருப்பார் என்ற தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் மூத்த மொழி. ஸோ மூத்த மொழி அப்படின்றதுக்கான தொகுப்பு வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாரதியார் சொல்லியிருப்பார், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். ஸோ என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். ஸோ தமிழ் தாயின் தொன்மையை கூறக்கூடிய வரிகள் வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி பாரதியார் கூறியிருப்பார். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோலவே இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஸோ சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியங்கள் தோன்றிய பிறகுதான் அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும். அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா?
ஸோ இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதனை உணரலாம். ஸோ எளிய மொழி, தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதனால் தோன்றுபவை உயிர்மை ஒளிகள். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் என்பது இயல்பாக நிகழ்ந்துவிடக்கூடியது ஒன்று. ஸோ இதற்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆ கூட்டல் மூ கூட்டல் து. ஸோ ஆ கூட்டல் மூ கூட்டல் து அப்படின்னா அமுது. ஸோ அந்த படித்தல் என்பது தமிழ் கூட்டி ஒழிக்கும் போது அந்த தமிழ் வார்த்தைகள், அதாவது தமிழ் படித்தல் அப்படின்றது இயல்பாகவே வந்துடும். ஸோ அடுத்தது, தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அப்போது தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வளஞ்சுழி எழுத்துக்கள், ஸோ இதற்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வளஞ்சுழி எழுத்துக்கள், வளஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்றது ஆ ஏ வாவ் நா நா. ஸோ இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து டா யா ழா. ஸோ இவைகள் வந்து பார்த்தோம்னா இடஞ்சுழி எழுத்துக்களாக அமைகின்றன. ஸோ தெரிந்து கொள்வோம், இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா மிக முக்கியமானது. ஸோ இந்த பகுதியில் மிகவும் வந்து வினாக்கள் வந்து அதிகமாக கேட்கப்படுகிறது. சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். ஸோ சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் என்ற சொல் வந்து முதலில் எந்த நூலில் வந்து ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில். தமிழ் அப்படின்னா தொல்காப்பியத்தில் முதல்ல வந்து ஆளப்பட்டிருக்கும். ஸோ இதற்கான மேற்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழன் கிழவியும் அதனோரற்றே. ஸோ தமிழன் கிழவியும் அதனோரற்றே அப்படின்ற எழுத்துக்களை, அதாவது தொல்காப்பிய வரிகளில் தான் தமிழ் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க முதன் முதல்ல. அப்போது தமிழ் தொல்காப்பியம், ஸோ தமிழென கிழவியும் அதனோரற்றே, இந்த தமிழ் அப்படின்ற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கோம்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கோம். அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ற வார்த்தை வந்து பார்த்தோம்னா எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கோம், சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். ஸோ தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை வந்து சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். இதற்கான மேற்கோள் வந்து, இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். ஸோ இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற மேற்கோள் மூலமாக சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு முதன் முதல்ல. அடுத்தது வந்து தமிழன் என்ற சொல், தமிழன் என்ற வார்த்தை வந்து முதன் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் தேவாரம். தமிழன் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் வந்து அப்பர் தமிழன் என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து அப்பர் தேவாரம். ஸோ இதற்கான மேற்கோள் எந்த மேற்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழன் கண்டாய். ஸோ தமிழன் கண்டாய் அப்படின்ற வார்த்தையில் தான், அதாவது மேற்கோள் மூலமாக அப்பர் தேவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து தமிழன் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. அடுத்தது சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்கு முறைகளை குறிக்கும் சொல். சீர்மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கு முறைகளை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. சொற்சிறப்பு உயர்தினை அக்ரிணை. ஸோ உயர்தினை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர்தினை எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தாழ்தினை தான். அப்போது உயர்தினையின் எதிர்ச்சொல் வந்து தாழ்தினை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்தினை என்று கூறாமல் அக்ரிணை, அதாவது அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர். ஸோ நம் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பெயரிட்டிருப்பாங்க. ஸோ உயர்தினை அப்படின்றத தாழ்தினை அப்படின்னு சொல்லாமல் அல் கூட்டல் திணை, அதாவது
உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பொருள்படக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை என்ற பொருளில் வந்து இட்டிருப்பாங்க. பாகற்காய் கசப்பு சுவை உடையது. ஸோ பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஸோ இதை தான் வந்து பாகற்காய் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்பாங்க என வழங்கினார். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி. ஸோ இவ்வாறு பெயரிடக்கூடிய விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீர்மை மிகுந்த மொழி வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழ்மொழி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வளமை மொழி. ஸோ சீர்மை மொழி பார்த்தோம், அடுத்தது வந்து வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி, தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்து தமிழ்மொழி எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. ஸோ தமிழ்மொழி வளம் சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். அப்போது ஒரு பொருளுக்கு வந்து வெவ்வேறு நிலைகளுக்கும் பெயர் சூட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழியில் தான் இருந்திருக்கு, சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூவின் ஏழு நிலைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோன்றுவது முதல் உதிர்வது வரை ஸோ தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அப்போ ஒரு பூ வந்து புதுசாக தோன்றுவது முதல் உதிர்வது வரை வந்து பார்த்திங்கன்னா பூவின் ஏழு நிலைகளாக பிரிக்கிறாங்க. இந்த ஏழு நிலைகளுக்கும் வந்து தனித்தனி பெயர்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இந்த மாதிரி பூவினோட ஏழு நிலைகளையும் வந்து இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ ஏழு நிலைகளாக வந்து ஏழு பெயர்களும் வந்து தமிழ் மொழியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தமிழ் மொழியின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஓர் எழுத்தோ ஒரு சொல்லாகிய பொருளை தருவதும் உண்டு. ஸோ ஓர் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லாகி பொருளை தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு சான்றாக. ஸோ ஒரே ஒரு சின்ன ஒரு எழுத்து பல சொல்லை வந்து குறிக்கக்கூடியதாக அமைகிறது. ஸோ அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு மா அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. அப்போது மா என்ற ஒரே ஒரு எழுத்து. ஸோ இதற்காக நிறைய வந்து வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரியான பொருளை தரக்கூடிய வார்த்தைகளாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. ஸோ இதுதான் வந்து மா என்பதன் எழுத்தினோட பொருள். அடுத்தது வளர்மொழி. ஸோ வளர்மொழி அப்படின்னு தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஸோ இதை வந்து பொருத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது இயல் தமிழ். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். ஸோ உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது இசைத்தமிழ். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்பவை நல்வழிப்படுத்தும். ஸோ உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தக்கூடியது நாடகத்தமிழ். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன. துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். ஸோ கட்டுரை, புதினம், சிறுகதை என்றது உரைநடை வடிவங்களாகவும், துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்களாகவும் சொல்கிறாங்க. ஸோ தற்போது அறிவியல்
தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஸோ நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஸோ அறிவியல் கண்டுபிடி புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களுக்கான பெயர் வைத்தலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மொழி வந்து எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு, வந்து புதிதாக வார்த்தைகளை வந்து உருவாக்கக்கூடிய சிறப்பு வந்து தமிழ் மொழிக்கு உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாவர இலைகளின் பெயர்கள். ஸோ தாவர இலைகளின் இலை பெயர்கள் வந்து பார்த்தோம்னா அல், அரசு, மா, பலா, வாழை. ஸோ இந்த மரத்தோட இந்த மரங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலைகள். ஸோ இலை அப்படின்னா அல் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அகத்தி கீரை, பசலைக்கீரை, முருங்கை கீரை. அடுத்தது அருகு பில், அருகு புல், கோரை புல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல் தாள், வரகு தாள். ஸோ இதனுடைய தாளில் வந்து நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மல்லி தலை. ஸோ மல்லி தலை. அடுத்தது சப்பாத்தி கள்ளி தாளை. ஸோ இது வந்து சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பனை ஓலை, தென்னை ஓலை. ஸோ இதற்கான பெயர்கள், அந்த இலையோட பெயர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கமுகு, கமுகுன்னா கூந்தல், கமுகுன்னா பாக்கு மரத்தை குறிக்கிறதா வந்து கமுகு. ஸோ இதற்கான இது வந்து பார்த்திங்கன்னா கூந்தல். அடுத்தது புதுமை மொழி. ஸோ புதுமை மொழி அப்படின்றது இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், ஸோ தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம். புலனம் என்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், செயலி அப்ளிகேஷன்ஸ், தொடுதிரை வந்து டச் ஸ்க்ரீனு. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் வந்து இணையான தமிழ் சொற்களை வந்து உருவாக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் வந்து பயன்படுத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. ஸோ மொழியை வந்து பார்த்திங்கன்னா கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை வந்து நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை, படிப்பதற்காக வந்து எழுதப்பட்டது தான் வந்து தொல்காப்பியம், நன்னூல் அப்படின்றத. இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண நூலாக இருக்கும். ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை ஏற்றுள்ளன. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எண்களை அறிவோம். ஸோ தமிழ் எண்களை அறிவோம். ஸோ இந்த வினா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா இதில் வந்து கம்பல்சரி வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் சம்மே வந்து இந்த க்வெஸ்சனை கொடுத்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த 800 எண்களை பற்றியே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கம்பல்சரி இந்த நம்பரை வச்சு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கா, 2 உ, 3 ஞா, 4 சா, 5 ரு, 6 வந்து சு, 7 ஏ, 8 ஆ, 9 கு, 10 வந்து பார்த்திங்கன்னா கா, 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடலை உருண்டையை நுணுங்கி சப்பி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னாவே போதும். ஸோ இந்த மொத்த நம்பர்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்பு மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய
பகுதி இது. ஏன் அப்படின்னா இந்த சொல்லை கொடுத்துட்டு எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது இந்த சொல் அப்படின்னு கேட்கலாம், எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு கேட்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சொல் அது இடம்பெற்ற நூல். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, வேளாண்மை வந்து என்ற வார்த்தை வந்து எந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழித்தொகை திருக்குறள். ஸோ கழித்தொகை 101 திருக்குறள் 81 பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ வேளாண்மை செய்தால்தான் களி சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ வேளாண்மை அப்படின்னாவே வேளாண்மை செஞ்சால் தான் களி சாப்பிட முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கழித்தொகை அப்படின்றது ஞாபகம் வரும், 101 பாடல். அதே மாதிரி திருக்குறளிலும் வந்து வேளாண்மை என்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 81 பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து உழவர், உழவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்று நடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றினை 4. ஸோ உழவர்கள் வந்து நாற்று நடுவாங்க, நற்றினை 4, 4 நாற்றாக நடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். 3வது பாம்பு என்ற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு குறுகுறுன்னு பார்க்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, குறுந்தொகை. ஸோ பாம்பு வந்து குறுகுறுன்னு பார்க்கும், குறுந்தொகை 234 பாம்பு வகை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் பழைய புத்தகத்தில். ஸோ அந்த 239 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, இதிலே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாம்பு வந்து குறுகுறுன்னு பார்க்கும், குறுந்தொகை 234 பாம்பு வகை வந்து பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 239 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம், வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா 10 பறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வெள்ளம் அப்படின்றது 10 15. ஸோ வெள்ளம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எல்லாமே அடிச்சுன்னு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 10 ஸோ 15. அடுத்தது முதலை, முதலை அப்படின்னா முதலையை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பார்த்தீங்கன்னாவே நீங்களும் குறுகுறுன்னு பார்க்கும், அதுவும் முதலை வந்து குறுந்தொகை தான், 324. ஸோ இந்த நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ முதலை அப்படின்றதும் குறுகுறுன்னு தான் பார்க்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுகுறுன்னு தான் பார்க்கும், குறுந்தொகை 324. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடை, கோடை அப்படின்றது கோடை வெயிலில் எப்படி இருப்போம், உள்ள அகமெல்லாம் வந்து என்ன ஆகும்னா செம்மையாக இருக்கும், அதனால் வந்து அகனா 142 பாடல். ஸோ அடுத்தது உலகம், உலகம் அப்படின்றது ஒரு தொன்மையான விஷயம், அதனால் தொல்காப்பியம்னோம். உலகம் அப்படின்னு தொன்மையான விஷயம் அப்படின்னா கிழவி வந்து தொன்மையானவர். ஸோ அதனால் கிழவியாக்கத்தில் வந்து சொல்லியிருப்பார் தொல்காப்பியம் கிழவியாக்கம் 56 பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க உலகம் அப்படின்ற வார்த்தையை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகம் அப்படின்றது ஒரு மரியாதை குறை திரு அப்படின்னு சொல்லலாம், அதனால் திருமுருகாற்று படை 1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மருந்து, மருந்து வந்து எங்கே சாப்பிடுவீங்கன்னா அகத்தையே சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து அகனா 100 மருந்து அகத்தையே சாப்பிடுவோம், அதனால் அகனா 100 147 பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது வார்த்தை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துன்ற ஒரு விஷயம் வந்து 952 திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கோம். அடுத்து ஊர் அப்படின்றதும் ஊரும் வந்து ஒரு தொன்மையான ஒரு ஊர் தான், அதனால் தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திணையல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஊர் வந்து அகத்திணையல், தொல்காப்பியம் அகத்திணையல் 41 பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை தான் ஊர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பு அப்படின்றதும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொன்மையானது, அன்பு அப்படின்றது கலவியல். ஸோ அன்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கலவு அப்படின்றது ஒரு இதாக சொல்லலாம். ஸோ அதில் 110 பாடலில் அன்பு தொல்காப்பியம் அதே மாதிரி கலவியல் 110 வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் அன்பு. அடுத்தது திருக்குறளும் வந்து இடம்பெற்றிருக்குது, 84 திருக்குறளில் வந்து அன்பு அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்குது. அடுத்து உயிர் அப்படின்றது உயிரும் வந்து தொன்மையான ஒரு விஷயந்தான், இது பழமையான ஒரு விஷயம் தான், அதுதான் உயிர் அப்படின்றது தொன்மையானதுன்னா தொல்காப்பியம், பழமையானது அப்படின்னா கிழவி பழமையானவர், அதனால் வந்து கிழவி கிழவியாக்கம் 56 பாடல். அதே மாதிரி உயிர் அப்படின்றது திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கும், 955 பாடல். அடுத்தது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை வந்து எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றது தொல்காப்பியத்தில் தொன்மையானது, இதுவும் மகிழ்ச்சி அப்படின்றதும் ஒரு தொன்மையான ஒரு இது தான். ஸோ இது வந்து கற்பியல் 142 அப்படின்னு வச்சுங்க மகிழ்ச்சி. ஸோ கற்பியல் மகிழ்ச்சி. அடுத்தது திருக்குறள் 531 பாடலில் இடம்பெற்றிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன்,
மீனும் என்ன பண்ணுன்னா குறுகுறுன்னு தான் பார்க்க குறுந்தொகை 54. மீனும் வந்து குறுகுறுன்னு தான் பார்க்க குறுந்தொகை 54வது பாடல். அடுத்தது புகழ். புகழ் அப்படின்றது தொன்மையான ஒரு விஷயந்தான். ஸோ வேற்றுமையியல், ஸோ புகழ் என்பது ஒவ்வொருவருக்கு ஒருவர் வந்து மாறுபடும், அதனால் வந்து வேற்றுமையியல் 71வது பாடல்லையும் இடம்பெற்றிருக்கும். ஸோ புகழ் என்பது தொல்காப்பியம், அதாவது தொன்மையான விஷயம் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற்றுமையியல் புகழ் என்பது ஒருவருக்கு ஒருவர் வந்து வேறுபடும் அப்படின்றதுனால வேற்றுமையியல் 71 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அரசு. அரசு என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் 554வது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அரசு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரு அப்படின்ற ஒரு தனிச்சிறப்பு பெற்று சொல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அரசு அப்படின்றது திருக்குறள் 554வது பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அடுத்தது செய். செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தை செய் அப்படின்ற மாதிரி, அதனால் வந்து குறுந்தொகை. குறுந்தொகை 72வது பாடல். செல் அப்படின்றது, செல் அப்படின்றது தொன்மையான ஒரு விஷயந்தான், அதனால் தொல்காப்பியம் 75. ஸோ தொல்காப்பியம் 75 புறத்திணையியல். ஸோ செல் அப்படின்றது அகத்தியே காணப்படும், அதனால் வந்து ஆப்போசிட்டை ஞாபகம் வச்சுங்க, புறத்திணையியல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார் அப்படின்றது வந்து பாணாற்றுப்படை, அதாவது பார் அப்படின்றது உலகம், உலகம் வந்து பெருசாக இருக்கும், அதனால் பெரும் பாணாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க 435. ஸோ பார் அப்படின்றது உலகம் அப்படின்னு பொருள்படும். ஸோ இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா பார்னு உலகம், உலகம் வந்து பெருசாக இருக்கும், பெருமாநாற்றுப்படை 435வது பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒளி. ஒளி அப்படின்றது தொல்காப்பியத்தில் ஒழிச்சிருவாங்க, தொல்காப்பியத்தில் ஒழிச்சிருவாங்க. கிளவியாக்கம், கிளவியை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, கிளவியாக்கம் 48. அடுத்தது முடி. முடி அப்படின்றது எதில் வரும், முடின்றதும் பழமையானது, அதனால் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முடி அப்படின்றது வினையியல் 206ல் இடம்பெற்றிருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டாக வச்சுருக்குவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த பாம்பு முதலை மீன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறுகுறுன்னு பார்க்கும் குறுந்தொகை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே மோஸ்ட்லி வந்து எல்லாமே இதில் கவர் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறந்த நாள் வாழ்த்து பாடல். ஸோ நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தான் தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பாடலை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாடலை எழுதியவர் வந்து கவிஞர் அறிவுமதி. ஸோ இந்த மாதிரியான வினாக்களும் வந்து அதிகப்படியாக கேட்கக்கூடிய ஒரு வினா தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை, இதன் மதிப்பீடு, இந்த பாடத்திற்குரிய மதிப்பீடுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள், தொன்மை அப்படின்றது பழமையை குறிக்கும். ஸோ அடுத்தது இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல், இடது கூட்டல் புறம். ஸோ இடப்புறம் அப்படின்னு சொல்லி பிரியும், இடது இத்து கூட்டல் ஊ வந்து கெட்டுரும். ஸோ இத்து அப்படின்றது வந்து என்ன ஆகுனா அதற்கு இன எழுத்தான இப் என்ற சொல்லாக மாறும், இடப்புறம். அடுத்தது சீரிலமை. மூன்றாவது வினா சீரிலமை என்ற சொல்லி பிரிக்க கிடைக்கும் சொல், சீரிலமை சீர்கூட்டல் இளமை. ஸோ இந்த ரெண்டு எழுத்துக்களும், அதாவது இரு ஈ ரெண்டு எழுத்துக்களும் சேரும்போது, இரும் ஈயும் சேரும்போது என்ன ஆகும்னா ரியா மாறும். இது வந்து இயல்பு புணர்ச்சி சீரிலமை அப்படின்னு மாறும். அடுத்தது நான்காவது வினா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், சிலப்பதிகாரம் அப்படின்னு முடியும். சிலப்பு சிலம்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்பு ப்ளஸ்ஸு ஊ அப்படின்னு வரும், ஊ கெட்டுரும். இப்பு கூட்டல் ஆ அப்படின்றது பாவாக மாறும், பாவுக்கு இணை எழுத்து, அதாவது இம்முக்கு இணை எழுத்து வந்து இப்பாக மாறும். ஸோ சிலப்பதிகாரமாக மாறிடும். அடுத்தது ஐந்து கணினி தமிழ். ஸோ கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்துழுது கிடைப்பது கணினி தமிழ், இத்து வந்து வரும். அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார், பாரதியார். ஸோ பாரதியாருக்கு தான் எட்டு மொழிகள் தெரியும், அதனால் வந்து அவர் சொல்லியிருப்பார்
தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருப்பார். மா என்னும் சொல்லின் பொருள், மா அப்படின்னா விலங்கு அப்படின்னு பொருள்படும். மாடம், வானம், அம்மா இந்த எதுவுமே வந்து அதுக்கு செட் ஆகாது, விலங்கு அப்படின்றது தான் செட் ஆகும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்கள் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ செகண்ட் அதாவது இயல் ஒன்றுக்கான வினாக்கள் வந்து முடிவுட்டுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.